டீச்சர்ஸ், இந்த வீடியோல நாம் பார்க்க இருக்கிறது பிள்ளைங்களோட டேட்டாவை எப்படி எக்ஸல் ஷீட்டா டவுன்லோட் பண்ணி மெயின்டைன் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுல ஸ்டூடெண்ட் அதுல போயிடுங்க, ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படி வந்துருங்க. அப்படி வந்தோடனே நமக்கு எல்லா கிளாஸும் வந்துடும். எந்த கிளாஸ் வேணுமோ, இப்ப பிப்த் வேணும்னா பிப்த் சர்ச் கொடுங்க, பிள்ளைங்களோட நேம் லிஸ்ட் வந்துடும். இதுல நம்ம அப்படியே பிரிண்ட் கொடுத்து வச்சுக்கலாம். இல்ல நம்ம எக்ஸல் ஷீட்டா வேணும், நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களோட டேட்டா எடுத்து நம்ம பயன்படுத்தணும்னா இந்த சிஎஸ்வின்னு இருக்கு இல்லைங்களா, இப்படி கொடுத்துருங்க. இப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும்னா இந்த பிள்ளைங்களோட நேம் லிஸ்ட் வந்துடும். ஓகேங்களா, இதுல இந்த இஎம்எஸ் நம்பர் மட்டும் என்னவா வரும், அவங்களுடைய நம்பர் இருக்குங்களா 16 digit நம்பரு, அது மட்டும் நம்ம கிளியரா வராது. ஓகேங்களா, இந்த நம்பர் நம்ம எப்படி கிளியரா வர வைக்கிறது அது சொல்லிட்டு பார்க்க போறோம். மெயினா இதுல இந்த ஷீட் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு புதுசா ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா, அந்த எக்ஸல் ஷீட்டை அப்படியே ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா இங்க டேட்டா அதுல ஃப்ரம் டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு எங்க வந்திருக்குமோ அந்த டவுன்லோட்ஸ்ல இருக்கும் இல்லைங்களா, டவுன்லோட்ஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா, அது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இம்போர்ட் கொடுங்க. இதுல டிலிமிட் அதுல ஒன்னொன்னுக்கும் என்ன டிஃபரெண்டா இருக்கு, இந்த நம்பருக்கும் அந்த நம்பர் நடுவில் உள்ளது கமா. அப்ப என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கமா அந்த டேப், இந்த மாதிரி தனித்தனியா பிரிஞ்சிடும். இதுல நமக்கு இந்த நம்பர் மட்டும் என்ன வேணும், கிளியரா வேணும் இல்லைங்களா. அப்ப நெக்ஸ்ட் வரும்போது இங்க டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த ரோ செலக்ட் பண்ணணும். இந்த செலக்ட் பண்றதுதான் முக்கியம். ஓகேங்களா, இங்க டெக்ஸ்ட் வச்சிடணும். வச்சுட்டு இது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பிளாக்கா மாறணும். அப்படி மாறின உடனே என்ன பண்ணுங்க, பினிஷ் கொடுத்துருங்க. இங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இவங்களுடைய நம்பர் இப்ப எப்படி வந்துடும், முழுமையா பார்க்கக்கூடிய அளவுல இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இது நிறைய டேட்டா நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணவே முடியல, நம்மளால யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால இந்த மாதிரி நம்ம நம்பரை எடுக்கணும்னா நம்ம இந்த கன்வெர்ட் பண்றது நம்ம கத்துக்கணும்.